ஹலோ 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 ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட். சரி, காலையில் வந்திருந்தீங்க, பாட்டு பார்த்து அதை பற்றி ரியாக்ஷன் வேணும்னு நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ பாட்டு பார்த்தீங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்கு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, அதை சொல்லுங்களேன். எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்க ஆதரவு இப்படி தேவை. ஹரானா ஹரன் சிவன் சிவன் ஹரா ஹரன் அப்படி இல்லை. இவ்வளவு நேரம் பேசினாரு ஐயா, திருப்பியுமா மறுபடியும் பிகினிங்லேருந்து அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து நிச்சயமாக ஹரன்ங்கிறது சிவன் ஹராான்னு சொல்கிற படம். இது அந்த சொன்ன ஐபிசி கோடு பற்றி ரொம்ப அழுத்தமாக ஸ்கூல் லெவல்லையே இது எல்லாருக்கும் தெரிய வச்சா நல்லாயிருக்குங்கிறதான் இதுக்காக எடுத்துகிட்ருக்கிற ஒரு நல்ல படம். எமோஷ்னல் படம், ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது. நான் இருக்கேன், குஷ்பு இருக்காங்க, யோகி பாபு இருக்கிறாரு, மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, ஜெய்குமார், சாருவாசன் அண்ணா, நிறைய பேர், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது, எல்லா ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் கனெக்ட் ஆகும் அது நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதுதான் இது மெயின். இல்லை, அப்போவும் யாரும் சொல்லலை, ஒரு சில பேர் தான் சொன்னீங்க. இப்போ பாருங்க, நீங்கள் தான் எல்லோரும் மைக் பிடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு மட்டும் சொன்னால் எப்படி? அதனால் அது இல்லை. மோகன் இதில் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் ரோல், டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அது வாய்ப்பு கொடுத்த ஜேம் ப்ரொடக்ஷன், கோவை மோகன்ராஜ் தயாரிப்பாளருக்கும், இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கும் நான் நன்றியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு கதை, திரைக்கதை, வசனம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் எல்லாமே சார் நான் மேலையில் பேசியிருந்தேன், சார் தான் சொல்லுவோம் என்னென்னா. இதில் இப்போ சொன்ன மாதிரி ஐபிசி, ரெண்டாவது என்ன விஷயம்னா இந்த படம் ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் பண்ணும். சார் மேடையில் சொன்ன மாதிரி அவர் பண்ண படங்கள்லேயே இது வந்து வேறு விதமாக இருக்கும், ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும். கருத்து வேறுபாடு எல்லாமே எல்லாமே கலந்து எமோஷன்ஸ் தானே. எல்லா லவ் இருக்கும், காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே எமோஷன் கனெக்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ நேரம் நீங்கள் சில்வர் ஜூப்ளி அடிச்சிட்டீங்க, எல்லா படமே சில்வர் தான். அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து கேப் விட்டுட்டீங்க? நீங்கள் இப்போ கேட்குறீங்க பாருங்க, இனிமேல் கேப் விட மாட்டேன் நினச்சிட்டு. இயக்குனர் கூட ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே சாரை தவிர, இந்த இயக்குனர் கூட நம்ம நடிச்சா இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி இருக்குங்க? அப்படியெல்லாம் இல்லை சார், கதை திரைக்கதை வசனம், அதுக்கப்புறம் இயக்குனர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இது தான் பார்க்குறேன். எது செட் ஆகுதோ, யார் செட் ஆகிறாரோ, எனக்கு என்னை வச்சு யார் பண்ணணும், என்ன மாதிரி கதை பண்ணணும்னு புதுசாக யார் எடுத்துகிட்டு வந்தாலும் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் புதுசாக இருக்குது, கண்டென்ட் ஓரியன்ட் தான், பிகினிங்லேருந்து பண்ணிட்டு வந்திருக்கேன், அதில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இனிமேலே பண்ணுறது கூட கொஞ்சம் ஏதோ புதுசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யார் கொடுத்தாரோ, பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசருங்கிற வேறுபாடே இல்லை, அது கண்டிப்பாக பண்ணுவேன்.
இதே மாதிரி அதே மாதிரி எங்கிறது இல்லை சார். எனக்கு பிடிக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பணும், அதில் பண்ணுறேன் சார். எப்பவுமே நான் பண்ணியிருக்கேனே, இது புதுசு இல்லையே எனக்கு. இல்லை நான் அதான் சொல்கிறேங்க, அப்போ பண்ணவன் இப்போ பண்ண மாட்டேனா, அதை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லையா. ஆமாம், அது விமர்சனத்தான் இருக்கும். இல்லைங்க, இப்போது இந்த ஒரு மீட்டிங்லேயே நான் கதையை சொல்லி, திரைக்கதையை சொல்லி, வசனம் சொல்லிட்டேன்னா, அப்புறமா ஆடியோ, நீங்கள் ஆடியோக்கும் வீடியோக்கும் மூணு சாங் இருக்குது, இன்னும் நாலு சாங், அதுக்கு வரவே மாட்டிங்களா? யார் சொன்னது? சொல்லாதீங்க, அதெல்லாம் இல்லை. தயவு சார், உங்கள் உங்கள் பேர் என்ன சார்? அப்போ அப்படியெல்லாம் இல்லை ஐயா, நமக்குள்ளே எதுக்குன்ற இது, நம்ம ஏதோ படம் பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜாலியாக போயிட்டுருக்கோம் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரும் அரவணைக்கும், மதங்களை அரவணைக்கும், நம்ம எல்லாத்தையும் அரவணைக்கும், எல்லாத்தையும் அரவணைச்சு நீங்க தனியா வாங்க, இந்த மாதிரி கேள்வி ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கீங்க, காலையிலயும் வந்தீங்க, இப்பவும் வந்திருக்கீங்க. அப்போ கூட எல்லாருமே மோகன் சார் எங்க அப்படின்றத, அமலா மேடம் தான் மோகன் சார் தான், நிதிய மேடம் தான் மோகன் சார் தான் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குஷ்பு மேடம் கூட நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, அது எப்படிப்பட்டதா இருக்கும் அவங்க ஜோடி? அதை நீங்க பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நான் எப்படி சொல்கிறது, அதை நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் மார்க் கொடுக்கணும். இப்போ சாங்குக்கு எப்படி மார்க் கொடுத்தீங்களோ, அந்த ஜோடியும் சாங்ஸோ சீன்ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் மார்க் கொடுக்க போகிறீங்க. ஸ்டெண்ட்டில் எப்படி சார் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்கள் படத்தில் ஸ்டெண்ட் சார், நான் ஸ்டெண்ட் சார் இப்போ இப்போ தான் வீடியோ இப்போ பார்த்தீங்களே, அதில் ஒரு பார்த்தீங்களே நீங்கள் பாலா தனியாக வாங்க பேசுங்க, உழைப்பாளி நாங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார், நல்லா இருக்குது, இந்தியா ஒரு காலகட்டத்துக்கு பாட்டு இருக்குன்னு சொன்னார். இப்போ எல்லா கேள்விகளையும் வித்தியாசமாக கேட்டுகிட்டே இருக்கிறாரு, எப்படி ஒரு தனியாக வாங்க நீங்கள் தனியாக. நன்றி, கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். லாஸ்ட் ஜாலியான ஒரு கேள்வி சார், இப்போ உள்ள ஹீரோயினில் எந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு பேராக இருக்கு? எந்த ஹீரோயின்னு இது கரெக்டாக இருக்கும்னு ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்கிறாரோ அந்த ஹீரோயின் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சார். எனக்கு எல்லாரும் பிடிக்கும், எல்லாருக்கும் நன்றி. ஒரே ஒரு ரசிகர் எல்லாருமே உங்களை க்ளீன் ஷேவ் தான் பார்த்துருக்காங்க, க்ளீன் ஷேவில் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு தாடி வச்சு ஒரு ரெக்கார்டாக இருக்கீங்க, இப்போ வந்து உங்கள் ரசிகர் வந்து உங்களை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணிட்டேன், அந்த நம்பிக்கை தான். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கேள்விக்கும் பதில் சொல்கிறேன், ஆனால் இந்த கதையை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட் பிடிச்சிருக்கு, அப்படியே இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதை தான் எல்லோரும் கயாமையா நல்லா பேசாதீங்கப்பா. ஓகே.